फ्रेंड्स वेलकम टू देवास क्रिएटिव चैनल ना की तेंगा पाल पुटिंग एपी सेरें सोल्रें अदुक्कु मुन्नाडी उंगलोड अन्बुक्कु आदरवुक्कु रोम्ब थैंक्स तोडर्न्दु उंगलोड आदरवु एनक्कु तेवै चैनल नल्ला पोयिट्टु इरुक्कु रोम्ब रोम्ब नन्रि इंद तेंगा पाल पुटिंग वंदु ओरु तेंगा एडुत्तिरुक्केन इंद मारी सिल्ला कीरिक्किट्टींगनाक्का बैक साइड उल्ल ब्लैक इरुक्कुम इल्लैया अदै एडुत्तिरुंग अप्पडि इल्लैना तुरुवुनींगना अंद कर्प्पु इल्लाम तुरुवि एडुत्तुक्कोंग इदै ओरु मिक्सि जार्ल पोट्टु नल्ला अरच्चि ரெண்டு கிளாஸ் பால் எடுத்தால் போதும். முதல் பால் ரெண்டாவது பால் அப்படி இருங்க. ஏன்னாக்கா ரொம்ப தண்ணியை எடுத்துடாமல் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இதோட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு அரை பவுல் வந்து சக்கரை எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் வந்து கடைசியாக சேர்க்கணும். பால் திரிஞ்சிடும், கடைசியாக சேர்க்கணும். ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் அரைக்கும் போதே ஒரு மூணு ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா ஏலக்காய் நம்ம தனியாக நசுக்கி போட வேண்டாம், அது நல்லா இருக்காது. அப்புறம் வந்து இந்த தேங்காய் பால் வந்து தொண்டை வறட்சி இல்லாமல் ஈரப்பதமாக கொடுக்கும். அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்கள் சாப்பிடலாம். அப்புறம் வந்து தேங்காய் பாலில் தாய்ப்பாலுக்கு இணையான சத்து நிறைய இருக்குது. பாலாக கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க பசங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியாக செஞ்சு கொடுத்தாக்கா ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்டியாகவும் வரும். இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு வடிகட்டி ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டாவது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணியாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. அந்த வடிகட்டியில் வடிகட்டிட்டு திரும்ப ஒரு வாட்டி இந்த வடிகட்டியில் வடிகட்டிடுங்க. ஏன்னா அதில் வந்து அந்த கண்ணு பெருசாக இருக்கும், அதில் திப்பி திப்பியாக வந்திருக்கும். இல்லை ஒரு வாட்டி வடிகட்டிட்டு அடுப்பில் வந்து இதில் பாதி பாலை வந்து அடுப்பில் ஊற்றி கொதி வரக்கூடாது. லைட்டாக பொங்கி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கத இன்னும் பாலை பாதி பால் வந்து அடுப்பில் ஊற்றிக்கோங்க. பாதி பாலில் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இதை கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பால் வந்து கொதி வந்துடக்கூடாது. லைட்டாக சூடு ஏறி பொங்கி வரும்போது இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே விட்டு மெதுவாக விட்டு கரண்டியால் கிளறிக்கிட்டே விடணும். ஏன்னா அடியில் போய் தங்கிடும். கிளறி விட்டுட்டே இருங்க. திக்காகிற வரலாம் சூடு ஏறணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுட்டே இருங்க. இது அடியிலையும் கிண்டி விட்டுருங்க. இது அடியில் கிண்டி விட்டுட்டு தான் கவனம் பண்ணணும். ஏன்னா இப்போ அடியில் தங்கிடும் சோளமாவும் அரிசியமாகவும். இதை நல்லா கிண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கட்டிப்படாமல் நல்லா திக்காகிற வரலாம். இதில் வந்து ஏலக்காய் பாலே வந்து தேங்காய் அரைக்கும் போதே ஏலக்காய் போட்டு அரைச்சிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் சேருங்க. அப்போ தான் வந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோடனே நீங்கள் வச்சுருக்க அந்த ஜீனி வச்சுட்டீங்க இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. கட்டி விழுந்துடாமல் கிளறி விடுங்க. லாஸ்ட்டில் இறக்க போகிறப்ப ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். அப்புறம் நான் வந்து எதில் அந்த பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் தடவி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. கையை எடுக்காமல் கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது, ஏன்னா கலர் மாறிடும். நல்லா தேங்காய் வந்து ஒயிட்டாக வச்சு தேங்காய் பால் எடுத்திங்கன்னா தான் புட்டிங்கும் வந்து நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இல்லைனாக்கா அந்த பேக் சைடில் தோலில் புட்டிங்கும் கருப்பாக வரும். நல்லா கைவிடாமல் கிளறுங்க அடி பிடிக்காம. இந்த ஸ்டேஜில் சால்ட் ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீ நெய் தடவி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பிளேட்டில் ஊற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. இதே வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் இதை வந்து நல்லா ஆறணும்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு கூட சாப்பிடலாம், அது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும். இப்போ வந்து மழைக்காலம் குளிர்காலம்னால இதை எப்படி லைட்டை தட்டி விட்டுக்கிட்டீங்கன்னா சமமாகிடும். மழைக்காலத்தில் வந்து வெளியில் வச்சு ஆறணும்னு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியான தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறணும்னு பார்ப்போம். அப்புறம் வந்து இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியான ஸ்வீட்டு. அடிக்கடி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பாலாக குடிக்க மாட்டாங்க, இப்படி சாப்பிடுவாங்க ஈஸியாக. பால் புட்டிங் நல்லா ஆறிட்டு நல்லா ஆறி வந்தோடனே சுற்றி லைட்டாக கத்தியால் இடுக்கு மாதிரி கீறி விட்டுக்காங்க. கீறி விட்டு ஒரு பிளேட்டில் தட்டினிங்கன்னா வந்துடுச்சு. நல்லாட்டே நல்லா அழகாக சாஃப்டியாக இருக்குது. தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் வந்து வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்டியான தேங்காய் பால் புட்டிங் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.